இரண்டு தினங்களாக ஒட்டுமொத்த மும்பையே ஸ்தம்பிச்சு போயிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கடந்த ரெண்டு நாட்களா மும்பையில தொழிலதிபர் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானியினுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. அந்த வகையில இப்பதான் மும்பை கொஞ்சம் கொஞ்சமா பேக் டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு வெட்டிங் நடக்க போகுது அப்படிங்கறதுக்காகவே இந்த வெட்டிங் நடக்க போற இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய சில ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அங்க நிறைய பிரபலங்கள் வருவாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த ரோடையே ஃபுல்லா மாத்தி அமைச்சிருந்தாங்க காவல்துறை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நேத்து நடந்து முடிந்தது. இதுல திரையுலகினர் மட்டும் இல்லாம அரசியல், ஆன்மீகம், பிற தொழிலதிபர்கள் அப்படின்னு எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நிகழ்வு வந்து கலந்துகிட்டாங்க. அதுல குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அதே போல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவாக இருக்கட்டும், இசை புயல் ஏஆர் ரஹ்மான், சூர்யா ஜோதிகா, இப்படி தமிழ் சினிமா சார்ந்து நிறைய பேர் அங்க கலந்துகிட்டாங்க. அவங்களுடைய டிரெஸ், அவங்க எப்படி தன்னை அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ சமூக வலைதளங்கள்ல கடந்த இரண்டு தினங்களாக ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது. அதையும் தாண்டி பாலிவுட் ஆக்டர்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, அதையும் தாண்டி உலக அளவில் பேசப்படக்கூடிய இசைக்குழுவினர், பெஸ்ட் டான்சர்ஸ், பெஸ்ட் சிங்கர்ஸ், அதே போல பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு இசை கச்சேரிக்காக மட்டுமே எவ்வளவோ கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகலாம் சொல்லப்பட்ட நிலையில, இவங்களுக்கான ஃபுட், வர போறவங்களுக்கான பாதுகாப்பு செலவு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில தான் பல்வேறு திரையுலகினர் வந்த வீடியோஸ் நம்ம நிறைய இடங்கள் பார்த்திருப்போம். ஷாருக் கான், பவன் கல்யாண், ஏஆர் ரஹ்மான், அமிதாப் பச்சன், அதே போல நிறைய ஹீரோயின்ஸ் வந்திருந்தாங்க. ஜோதிகா, நயன்தாரா, பூஜா ஹெக்டே அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸும் வந்திருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீக துறையிலிருந்து பாபா ராம்தேவும் அதே போல ராமச்சந்திர சுவாமிகள் வந்திருந்தாங்க. அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏக்நாத் ஷிண்டே வந்திருந்தாரு, அதே போல கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார், அகிலேஷ் யாதவ், அவருடைய குடும்பத்தோடு அம்பானியினுடைய விழாவிற்கு சென்றிருந்தார், அதே போல பிரதமர் மோடியும் இந்த விழாவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு இருந்த நிலையில ராகுல் காந்தி கண்டிப்பா இதற்கு போக மாட்டாரு அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி ராகுல் காந்தி இந்த விழாவை பத்தி எந்த ஒரு விஷயமுமே வந்து சொல்லல. ஏன்னா மக்களவையில தான் அம்பானி அதானி குறித்து கடுமையான விமர்சனங்களை ராகுல் காந்தி முன்வச்சிருந்த நிலையில, இந்த ஒரு விழா, இந்த விழாவுக்காக அரசு செய்து கொடுத்த சகல வசதிகள், யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க, ஏன் அவங்க கலந்துகிட்டாங்க, கலந்துக்காதவங்க அப்படின்னு இதை வைத்தே சோசியல் மீடியால இப்ப நிறைய டாக் போயிட்டு இருக்கிறது கவனிக்க முடியுது.